வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம இந்த வீடியோல 5ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சித்தாள் 9 பார்க்க போறோம் அலகு 3 அமைப்புகள் அப்படிங்கற தலைப்புல இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரியா முதல் கேள்வி ரோமன் ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்வு செய்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களில் 180 டிகிரி கோண சுழற்சிக்கு பின்பும் மாறாத வடிவம் எது அப்படினா சரியான விடை வந்து इतना सरिया इ ऑप्शन इ रेंडावद केल्वी कीले कोडुक्कप्पट्टुल्ला आइस्क्रीम पड़म ओन्निन निलैयिलिरुंदु पड़म रेंडिन निलैक्कु मारा एडुत्तुकोल्लुम कोण सुळर्ची अलवु सरिया इदु वंदु पूज्यम डिग्री एन्राल ओन्नावद पड़म पूज्यम डिग्री एन्राल अडुत्त पड़म वंदु 90 डिग्री सरिया अदनाल विडै आ 90 डिग्री மூன்றாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 இலக்க எண்களில் 180 டிகிரி கோண சுழற்சிக்கு பின்பும் மாறாத வடிவம் உடைய எண் எது அப்படினா ஆப்ஷன் இ சரியா 8888 இதுதான் 180 டிகிரி கோண சுழற்சிக்கு பின்பும் மாறாத வடிவம் இந்த நான்காவது கேள்வி அடுத்து வரும் வடிவம் எது பாருங்க முதல் வடிவம் வந்து அந்த ஐஸ்கிரீம் அந்த கோன் மேல பாத்துக்கிறது அடுத்து அந்த செவ்வகம் மேல இருக்குது அதுக்கு அப்புறம் ஒரு அரை வட்டம் கீழ இருக்குது அதுக்கு அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் முக்கோணம் கீழ இருக்கு அடுத்து அப்ப என்ன செய்யணும் அப்படினா அடுத்த வடிவம் வந்து இந்த அரை வட்டம் மேல் பார்த்து இருக்குது அப்ப விடை அ கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் நிலை 1 இல் இருந்து நிலை 2 க்கு மாற எடுத்துக்கொள்ளும் கோண சுழற்சி அளவு என்ன அப்படி சொன்னோம்னா 180 டிகிரி சரியா குட்டீஸ் இப்போ வந்து இதுதான் 0 டிகிரி இதுதான் நமக்கு 0 டிகிரி என்றால் வந்து இது வந்து 90 டிகிரி சுழற்சி தழுகில போச்சுனா 180 அடுத்த ஸ்டேஜ் வந்து 270 டிகிரி அடுத்து வந்து உங்களுக்கு சாரி 360 0 டிகிரி சரியா அடுத்து 6வது கேள்வி 6 கடிகார முட்கள் எந்த மணி நேரத்துக்கு 90 டிகிரி கோண வடிவில் இருக்கும் 6 கடிகார முட்கள் சரியா அப்ப எந்த மணி நேரத்தில் 90 கோண வடிவில் இருக்கும் என்றால் 9 மணி நேரத்தில் 9 முற்பகல் ஆப்ஷன் ஆ அடுத்து பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள வடிவம் 360 டிகிரி கோண சுழற்சிக்கு பின்பு இருக்கும் வடிவம் எது சரியா இப்போ பாருங்க நான் ஒரு சின்ன ஒரு இந்த ஐங்கோணம் எடுத்துக்கேன் இது வந்து 90 டிகிரி சுழற்சி 180 டிகிரி சுழற்சி 270 டிகிரி சுழற்சி 360 டிகிரி சுழற்சி ஒரு முழு சுழற்சி சரியா ஒரு முழு சுழற்சி அப்ப விடை ஆ சரியான விடை அடுத்து 11வது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள நிமிடமுள் 180 டிகிரி கோண சுழற்சிக்கு பின் எந்த மணியை காட்டும் பாருங்க இந்த படத்துல இது மணிமுள் இது நிமிடமுள் மணிமுள் 3 ஐ குறிக்கிறது 3ல இருக்குது நிமிடமுள் 12ல இருக்கு அப்ப மணி 3 இப்போ அந்த நிமிடமுள்ள மட்டும் நம்ம சுத்துனோம்னா அது வந்து 180 டிகிரி கோண சுழற்சில இந்த இடத்துல இருக்கும் 6ல இருக்கும் அப்படினா மணி 3:30 9 படத்தின் நிலை படத்தில் நிலை 1 லிருந்து நிலை 2 மற்றும் நிலை 3 காண சுழற்சி கோணம் என்ன அப்படினா 180 டிகிரி நிலை 1 லிருந்து 2 2 லிருந்து 3 அது வந்து நிலை 180 டிகிரி காண சுழற்சி விடை பாத்தீங்களா ஆப்ஷன் ஆ 180 டிகிரி அடுத்து 10வது எண் ஒரு எண் 4 மடங்காகவும் 32 இன் காரணியாகவும் உள்ளது எனில் அந்த எண்ணை காண்க இந்த கேள்வி நமக்கு பயிற்சித்தாள் முந்தின பயிற்சித்தாளிலே வந்திருக்கு அப்ப 4 மடங்கு 8 32 இன் காரணி 8 சரியா ஒரு எண்ணை மீதி இன்றி வகுக்கும் எண்ணுதான் அந்த எண்ணின் காரணி அதனால 8 அடுத்து பொறுத்துக கொடுக்கப்பட்டுள்ள நேரங்களுக்கு கடிகார முட்கள் காட்டும் கோணத்துடன் பொறுத்துக பாருங்க நேரம் 3 மணி நமக்கு எப்படி இருக்கும் அப்படினா செங்கோணம் இந்த கடிகாரத்துல பாருங்க செங்கோணம் 3 மணி சரியா அடுத்து பாருங்க 6 மணி 6 மணி என்ன கோணம் நீங்க நேரா பாருங்க கடிகாரத்துல கரெக்ட்டா சொல்லுங்க வெரி குட் 6 மணி வந்து நேர் கோணம் அடுத்து 5 மணி பாருங்க 5 மணி என்ன கோணம் விரிகோணம் பாத்தீங்களா சின்னமுள் பெரிய 5ல இருக்கு பெரியமுள் 12ல இருக்கு விரிகோணம் அடுத்து 2 மணி என்ன கோணம் பாருங்க குறுங்கோணம் 2 மணி குறுங்கோணம் பாத்தீங்களா குறுங்கோணம் 2 மணி குறுங்கோணம் பாருங்க 12 மணி 12 மணில என்ன கோணம் இருக்கும் நம்ம ஏதா தவறுதலா என்ன கோணம் இருக்கும்னு யோசிப்பீங்க இல்லையா அது பூஜ்ய கோணம் பாத்தீங்கனா உங்களுக்கு தெரியும் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் சேர்ந்து 12ல இருக்கு அங்க எந்த கோணமும் இல்ல பாத்தீங்களா எந்த கோணமும் இல்ல அதனால 12 மணி என்பது பூஜ்ய கோணம் சரியா குட்டீஸ்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயிற்சி தாளில் உங்களை பார்க்குறேன். பாய்.